அன்புள்ள நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்களோட லூன் ஸ்மார்ட் ஸ்டுடியோ. இந்த வீடியோவில் ஒரு ஆண்ட்ராய்ட் மொபைலில் இருக்கிற ஒரு மூணு ட்ரிக்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது, நம்ம ஒரு மூணு மூணாக பார்க்குறனால ஒரு மூணு ட்ரிக்ஸ் பற்றி நம்ம இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே சேர்ந்து பெல் ஐக்கனையும் அதாவது ஆல் ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நம்ம போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்ம ரேட்டிங் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். நம்ம பார்க்குற ஃபஸ்ட்டு ட்ரிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் எல்லாருமே கூகுளில், உங்களோட க்ரோமில், இல்லைனா உங்களோட நெட்டில், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரில் நீங்கள் வந்து நார்மலாக நியூஸ் ரீட் பண்ணுவீங்க. ஸோ வந்து அது ஆன்லைனில் என்ன வேணால் இருக்கலாம், விக்கிபீடியா தவிர்த்து மற்ற எதுவாக வேணால் இருக்கலாம். நீங்கள் ஒரு நியூஸ் வந்து, அதாவது நியூஸ் அஃபிஷியல் வெப்சைட் இல்லாமல் நீங்கள் மற்ற வெப்சைட்டில் நீங்கள் நியூஸ் ரீட் பண்ணும்போது அதில் அனாவசியமான படங்களோடு சேர்ந்து அந்த நியூஸ் வரும். நியூஸ் வந்து கண்டினியூவாக நம்மளால் படிக்க முடியாது, பேராகிராஃபை நம்ம கண்டினியூவாக படிக்க முடியாது. ஸோ அந்த ஆப்ஷனை எப்படி நம்ம ஆஃப் பண்ணலாம், அந்த ஆப்ஷன் இல்லாமல் இப்போ ஒரு நியூஸ் நம்ம ரீட் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி ஃபுல் பேராகிராஃபாக அது வரணும் அப்படின்னா, நீங்கள் க்ரோமில் போயிட்டு நான் டைப் பண்ண மாதிரி க்ரோம் ஸ்லாஷ் போட்டு பிளாக் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இதில் நியூஸ் ரீடர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ரீடர் ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் ரீடர் எனபிள் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதை நீங்கள் டிசபிள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல ரீடர் டிப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ இதை நீங்கள் எனபிள் பண்ணி நீங்கள் ஆப்ஷனை ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு பேராகிராஃபை நீங்கள் அதில் போய் வாசிக்கும் போது உங்களுக்கு அனாவசியமான படங்கள் எதுவுமே வராது. கீழே லைனாக நீங்கள் என்ன விஷயங்கள் நீ படிக்கிறீங்களோ அந்த விஷயம் மட்டும் அதில் இருக்கும். ஸோ லெட்டர்ஸ் மட்டும் அதில் வரும், இமேஜஸ் எதுவும் வராது. ஸோ இது மாதிரி நீங்கள் இப்போது ஒரு சில விஷயங்கள் நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு அவாய்ட் பண்ணுற, ஃபேமிலியாக படிப்பீங்க, பிள்ளைங்களோட படிப்பீங்க, அப்புறம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணக்கூடிய இமேஜஸ் ஏதாவது வரும்ல, அதை தவிர்க்கிறதுக்கு இந்த ஆப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுது. அடுத்த ட்ரிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இப்போ வர ஃபோனில் இந்த ஆப்ஷன் வந்து சாம்சங் ஃபோன் மோஸ்ட்லி வந்து இது எனபிளாக இருக்கும். மற்ற ஃபோன்களில் இந்த ஆப்ஷன் இல்லை, உங்களோட ஃபோனை வந்து நீங்கள் ஒரு அட்ராக்டிவாக மாற்றணும் அப்படின்னா யூஸ் எட்ஜ் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி உங்களோட ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து சில செட்டிங்ஸ் நீங்கள் டிஃபால்ட்டாக கேட்கும், அது மாதிரி கேட்டதுக்கப்புறம் இது மாதிரி உங்களோட ஃபோனில் பார்டரை சுற்றி என்ன மாதிரி லைட்டு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது எதுக்காகன்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து உங்களோட ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது இல்லைனா ஒரு கால் வருது அப்படின்னா உங்களோட ஃபோனில் உங்களோட பார்டர் சுற்றி இந்த மாதிரி ஒரு லைட்டிங் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். இது வந்து ஒரு விதமான ஒரு நோட்டிஃபிகேஷனுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஆப்ஷனு. இது நிறையா விதமான மாடல்ஸ் இங்கே இருக்குது, இதில் ஹார்டின் டைப்பில், பூ டைப்பில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்களும் கூட யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக என்ன நம்ம ட்ரிக் பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ உங்களோட ஸ்க்ரீனில் நீங்கள் நார்மலாக நீங்கள் ஒரு ஸ்க்ரீனில் டபுள் டச் பண்ணும்போது அது ஜூம் ஆகாது. ஒரு விஷயம் நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க, அந்த எழுத்து ரொம்ப சின்னதாக இருக்குது, அது நீங்கள் டச் பண்ணால் ஜூம் வாங்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னா அந்த ஆப்ஷன் எப்படி எனபிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்குறோம். நீங்கள் இதுக்காக செட்டிங்கில் போயிட்டுக்கோங்க. செட்டிங்கில் போனதுக்கப்புறம் அக்சஸபிலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது அக்சஸபிலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் உள்ளே ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இங்கே டைப் பண்ணி காமிக்கிறேன், அக்சஸபிலிட்டி அப்படின்னு சொல்லி. அந்த அக்சஸபிலிட்டி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போனீங்க அப்படின்னா வீடியோ என்கேஸ்மென்ட் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கும். இந்த இடத்துல ரெண்டாவதாக ஒன்று இருக்குது, அது உள்ளே நீங்கள் போனீங்கன்னா வீடியோ என்கேஸ்மெண்டில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா மேக்னிஃபிகேஷன் விண்டோஸ் சொல்லி ஒன்று இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேக்னிஃபிகேஷன் இருக்கும். இதில் ட்ரிபிள் டிக் அப்படின்னு சொல்லியிருக்கு, டபுள் டிக்னு ஒன்று இருக்குது. இதை நீங்கள் ட்ரிபிள் டிக்கை வந்து நீங்கள் இதில் ஆன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் இதை ஆன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஸ்க்ரீனில் இப்போ இங்கே ஓகே கேட்குது, ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு உங்களோட ஸ்க்ரீனை வந்து நீங்கள் சிங்கிள் டச் பண்ணிங்கன்னா, அதாவது நீங்கள் ஸ்பீடாக உங்கள் ஸ்க்ரீனில் ரெண்டு மூணு தடவை டச் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் வந்து ஜூம் ஆகும். சரி, அகைன் டச் பண்ணிங்கன்னா அது ரிலீஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஏதாவது நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க, அப்போ வந்து எழுத்து சின்னதாக இருக்குது, அதை பெருசாக்கணும், இல்லை ஒரு ஃபோட்டோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட டிஃபால்ட் கேலரி வியூவில் எல்லாத்துலேயுமே நீங்கள் அது போயிட்டு ஜூம் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட டெஸ்க்டாப் ஸ்க்ரீன் அது மாதிரி கூட உங்களோட டிஃபால்ட்டாக ஸ்க்ரீனில் இருக்கிறத கூட நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்த எல்லா இன்னோவேட்டிவ் ட்ரிக்ஸுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இது மாதிரி நிறைய இன்னோவேட்டிவ்
தகவல்கள், புதுமையான தகவல்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே சேர்ந்து பெல் ஐக்கனையும் அதில் வர ஆல் ஆப்ஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள்.